கொரோனா வைரசுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் மருந்தை தாங்கள் கேட்டபடி இந்தியா கொடுக்க முன்வராவிட்டால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாருவீங்கிட்ட உள்ள இருக்க முகத்தனி பார்த்து பாக்கறியா பாக்கறியாடா. அமெரிக்காவில் கொரோனாவின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போதைய நிலவரம் குறித்து அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். அப்போது ஹைட்ராக்சி குளோரோக்கைன் மருந்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வது குறித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்திய பிரதமர் மோடியிடம் பேசியதாக குறிப்பிட்டார். மருந்து ஏற்றுமதியை அனுமதித்தால் மகிழ்ச்சி அடைவோம் என தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஒருவேளை மருந்து ஏற்றுமதியை இந்தியா அனுமதிக்காவிட்டாலும் பரவாயில்லை என குறிப்பிட்ட டிரம்ப், நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. ஒருவேளை அதற்கு பதிலடி கொடுக்கப்படலாம் எனவும் தெரிவித்தார். ஒழுங்கா வண்டிய பார்த்தமா வேலையை செஞ்சமான இருக்க சொல்லு. அதை விட்டுட்டு விளையாண்டுகிட்டு இருந்த அரசு கிட்ட கண்டம் ஆயிருவான், தர மட்டம் ஆயிருவீங்க. அந்தமா போலாச்சமா போனமான் இருக்கணும், புரியுதா? நான் தான் சொல்றேன்னு சொல்றல, வந்தா அரசுகிட்ட இருந்து ஓல வந்ததுன்னு சொல்லு, இல்லன்னா பாடதான். கொரோனா சிகிச்சைக்கு தேவையான ஹைட்ராக்சி குளோரோக்கின் மருந்தை அமெரிக்காவுக்கு வழங்குவதாக அறிவித்துள்ள இந்திய அரசுக்கும் மக்களுக்கும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நன்றி தெரிவித்திருக்கிறார். அன்று காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. மனிதாபிமான அடிப்படையில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு மத்திய அரசு ஏற்றுமதி செய்ய உள்ளது. உலகமே கொரோனாவுக்கு எதிரான தொடர் போரில் ஈடுபட்டு வரும் இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவும் சுகாதார வல்லரசாக உருவெடுத்துள்ளது இந்தியா. நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட உனக்காக. உலகையே மிரட்டி வரும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் சுகாதார வல்லரசாக உருவெடுத்துள்ளது இந்தியா. பார்ப்போம்